Hello friends, welcome back to my channel. In this video, we will talk about the 12th Standard New Syllabus book. Poem. So, in the poem name is Incident of the Frame. So, Robert Browning is an intro. So, he is an English poet, that is a playwright. So, he is a monologue. So monologue தனி கவிதைகள் அதாவது ஒருத்தரே வந்து பேசிட்டு இருக்க மாதிரியான ஸ்டோரிஸ் அண்ட் poems இருக்கும் சோ அதுதான் வந்து monologue சோ விக்டோரியன் பீரியட்ல இவரோட monologues தான் வந்து இவர ரொம்ப ஃபேமஸ் ஆகுச்சு சோ இவர் வந்து கேம்பர்வெல் அப்படிங்கற ஒரு ஊர்ல லண்டன்ல வந்து பிறந்திருக்காரு சோ இவர் வந்து வீட்லயே வந்து படிச்சிருக்காரு அதாவது ஸ்கூல்ல இருந்து drop out ஆகி சோ அதல இருந்து வீட்லயே வந்து படிச்சு லண்டன் யுனிவர்சிட்டில ஒரு கிரீக் கோர்ஸ் மட்டும் வந்து அட்டெண்ட் பண்ணிருக்காரு சோ இவரோட poemsல வந்து எப்படி இருக்கும்னா humor irukku social commentary irukku adhaadhu or social message illa or historical picture so andha maadhiri challenging vocabulary idellame irukku so ivaroda poems ellame vandu or unique form of conversational and rhythmic verse ah da irukku so ivaroda collection vandu dramatis personae and the book length epic poem ring and the book made him a leading british poet so indha rendu book unda vandu ivar or leading ana or british poet vandu aakuchu So, Robert Browning பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து இவ்வளவுதான் சோ இந்த poem அதாவது இன்சிடென்ட் ஆஃப் த French கேம்ப் சோ இந்த poem வந்து என்ன அப்படினா நெப்போலியன் போனபார்ட் வந்து French ஆர்மியோட கேப்டனா இருந்தபோது அவர் ஒரு ஆபீசரா இருந்தபோது நடந்த ஒரு வார் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த poemல வந்து கொடுத்திருக்காங்க சோ இப்போ நெப்போலியன் போனபார்ட் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க சோ இவர் வந்து French ஆர்மியோட ஒரு ஆபீசரா இருந்தாரு அது மட்டும் இல்லாம அப்படியே ஆர்மி chief ஆயிட்டாரு and also he is a legendary warrior சோ ரொம்ப talented ஆன ஒரு warrior ஆ இருந்தாரு சோ அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவரோட military skills and he is very genius சோ இந்த poem வந்து actually எதை narrate பண்ணது அப்படினா ஒரு actual incident in the war In 1809ல நடந்த ஒரு வார் சோ யார் யாருக்கு இடையில நடக்குதுன்னா பிரான்ஸ்க்கும் ஆஸ்திரியாக்கும் இடையில இந்த வார் நடக்குது சோ இதை வந்து யாரு லீட் பண்றாங்க அப்படின்னா நெப்போலியன் தான் லீட் பண்றாங்க சோ இப்ப நெப்போலியன் வந்து ஒரு லிட்டில் மவுண்ட் ஒரு சின்ன மலை மாதிரி அது மேல நிக்கிறாரு அண்ட் ஹி வாஸ் ஈகர்லி லுக்கிங் ஃபார் ராட்டிஸ்பன் சோ ராட்டிஸ்பன் அப்படிங்கிற ஊரை தான் வந்து இவங்க தாக்குறாங்க சோ அந்த தாக்கி அவங்கள வீழ்த்துட்டோம் அப்படிங்கிற நியூஸை எதிர்பார்த்துட்டு நெப்போலியன் வந்து நின்றுட்டு இருக்காரு சோ இதுதான் வந்து இந்த poem So, இப்ப poem குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க யூ நோ வி French stormed Ratisbon a mile or so away on a little mound Napoleon stood on our storming day so you know உங்களுக்கு தெரியுமா நாங்க French என்ன பண்ணோம் அப்படினா Frenchங்கிறது அந்த France people குறிக்குது so is French army so நாங்க என்ன பண்ணோம் அப்படினா பயங்கரமா போய் அந்த Ratisbon அப்படிங்கற ஊரை வந்து அட்டாக் பண்ணோம் அதாவது போர் தொடுத்தோம் so Ratisbon அப்படிங்கறது வந்து ஆஸ்திரியா அப்படிங்கற கண்ட்ரில இருக்க ஒரு ஊர் so அந்த ஊரை போர் தொடுத்தோம் யாருன்னா French army a mile or so away so நாங்க எங்க போர் செஞ்சிட்டு இருக்கோம் அங்க இருந்து ஒரு மைல் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து on a little mound ஒரு சின்ன மலை மேல வந்து யார் நிக்கிறா நெப்போலியன் நிக்கிறாரு சோ எப்போ அப்படினா இந்த ஸ்ட்ராமிங் டே அதாவது இந்த போர் தொடுத்துட்டு இருக்கும்போது நாங்க போர் தொடுக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த நெப்போலியன் வந்து ஒரு லிட்டில் மவுண்ட் மேல நின்னுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஃபோர் லைன்ஸ்ல சொல்றாங்க நெக்ஸ்ட் ஃபோர் லைன்ஸ் பாருங்க வித் நெக் அவுட் தர்ஸ்ட் யூ ஃபேன்சி ஹவ் லெக்ஸ் வைட் ஆர்ம்ஸ் லாக்டு பிஹைண்ட் As if to balance the prone bro, oppressive with its mind. ஸோ எப்படி நிற்கிறார் அவர் அவர் நின்றுட்டு இருக்காருன்னா சம்திங் எதிர்பார்த்துட்டு நிற்கிறார் அதாவது நெக்கு வந்து அவுட் த்ரஸ்ட்னா ரொம்ப ஈகராக இந்த போரோட முடிவு என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்படி பார்த்துட்டு இருக்காரு யூ ஃபேன்சி ஹவு ஸோ எப்படி அவர் நின்றுட்டு இருக்காருன்னு இமேஜின் பண்ண முடியுதா எப்படி நின்றுட்டு இருக்காருன்னா லெக்ஸ் வைடு ஸோ காலெல்லாம் அகட்டி வச்சு நின்றுட்டு இருக்காரு பயங்கர டென்ஷன்ல அவர் கை ரெண்டையும் பின்னாடி கட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு அதான் வந்து ஆர்ம்ஸ் லாக்டு பிஹைண்ட் ஸோ கையை ரெண்டும் எப்படி வந்து டென்ஷனாக இருக்கவங்க நின்றுட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நின்றுட்டு இருக்காரு ஆஸ் இஃப் டு balance the prone bro so prone bro நீங்க எதை வந்து மென்ஷன் பண்றாங்கன்னா broங்கிறது ஐப்ரோ சொல்றாங்க so proneங்கிறது என்னன்னா கீழ் நோக்கி so இந்த synonymsல பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது bro அப்படிங்கிறது வந்து
ப்ரோன்ங்கிறது எதை ப்ரோன் அப்படிங்கிறது வந்து எதை சொல்கிறாங்கன்னா இன்க்ளைன்டு டவுன்வர்ட், ஸோ கீழ் நோக்கி. ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க டென்ஷனாக வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு நிற்கும்போது எப்படி கீழ் நோக்கி அவங்க ஐப்ரோ வச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி அவர் நிற்கிறாரு. ஒப்ரெசிவ் வித் இட்ஸ் மைண்ட், ஸோ அவர் மைண்டுக்குள்ளே பல தாட்ஸ் ஓடுது, ஐயோ இவங்க ஜெயிப்பாங்களா இல்லையா, இல்லை இவங்க வந்து தோற்றுருவாங்களா, ஸோ இவங்க ஜெயிக்கிறத பொறுத்து தானே நம்மளோட ஆர்மியோட ஸ்ட்ரென்த்தே இருக்கும், அப்படி இப்படின்னு பல மைண்ட்ஸ் வந்து அவர் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு பல தாட்ஸ். So next stanza, just as perhaps he mused, my plans that soar to earth may fall, let once my army leader lanes waver at yonder wall. Just as perhaps he mused, so mused not thinking deeply, so deepa vanda avaru vandu enna nenachittu irukkaru, enna nenachittu irukkarna avaroda plans, adhaavadhu pala plans vandu avar manasula vandu odi irukku, so inda army vandu kandippa வந்து ஓடிட்டே இருக்கு, தட் ரோர், ஸோ அது எல்லாமே வந்து ஜெயிக்குமா இல்லை டு எர்த் மே ஃபால், இல்லை வந்து எர்த்தில் அப்படியே வீழ்ந்துருமா, ஸோ இந்த மாதிரியான பல எண்ணங்கள் அவர் மனசில் வந்து ஓடிட்டு இருக்கு. லெட் ஒன்ஸ் மை ஆர்மி லீடர் லேன்ஸ் வேவர் அட் யோண்டர் வால், ஸோ ரொம்ப தூரத்தில் இருந்து, ஸோ அந்த போரில் அவங்க இன்வால்வ் ஆயிருக்க அந்த ஆர்மி லீடர் வந்து யாருனா லேன்ஸ் அப்படிங்கிறவர். ஸோ நெப்போலியன் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த போரை பார்த்துட்டு இருக்காரு, பட் அங்கே வந்து ஆக்டிவாக வந்து என்ன நினைக்கிறாருன்னா அந்த ஆர்மி லீடர் லேன்ஸ் வந்து அங்கேருந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கை காட்ட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் இந்த ஃபோர் லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பாருங்கள், அவுட்விக்ஸ்டு த பேட்ரி ஸ்மோக்ஸ் தேர் ஃப்ளூ அ ரைடர் பவுண்ட் ஆன் போன் ஃபுல் கேலப்பிங் நார் பிரிடில் ட்ரூ அன்டில் ஹி ரீச் த மவுண்ட். ஸோ ஒரே அங்கே வந்து பயங்கரம் அந்த துப்பாக்கி சவுண்டு பீரங்கி அது இதுன்னு பயங்கர புகை மண்டலமாக இருக்குது அவுட்விக்ஸ்னால், ஸோ அங்கே வந்து எதுவுமே தெரியல, பயங்கரமாக ஸ்மோக்ஸ் வந்து இருக்குது. தேர் ஃப்ளூ அ ரைடர், ஸோ ஒரு ரைடர் அதாவது ஹார்ஸில் ஒருத்தர் வந்து பயங்கர வேகமாக வந்து பறந்து வந்துட்டு இருக்கான், பவுண்ட் ஆன் பவுண்ட் ரொம்ப வேகமாக வந்து அந்த ஹார்ஸை ஓட்டிட்டு வரான் ஃபுல் கேலப்பிங். ஸோ கேலப்பிங்கிறது என்னென்னா அந்த ஹார்ஸ் ஏற்படுத்துகிற அந்த சவுண்டை தான் கேலப்பிங் சொல்கிறாங்க. ஸோ ஃபுல் கேலப்பிங், ஸோ அவ்வளோ வேகமாக அந்த ஹார்ஸை ஓட்டிகிட்டே வந்து ஒரு ரைடர் வந்து அந்த ஸ்மோக்ஸ்லேருந்து பறந்து வரான் நார் பிரிடில் ட்ரூ, ஸோ அந்த ஹார்ஸோட கடிவாளத்தை அப்படி பிடிச்சி இழுத்து அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஓடி வரான் அன்டில் ஹி ரீச் த மவுண்ட். ஸோ இந்த நெப்போலியன் நின்றுட்டு இருக்க அந்த மவுண்டை ரீச் ஆகிறதுக்கு அவ்வளோ வேகமாக அந்த ஹார்ஸில் வரான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்சர், தென் ஆஃப் தேர் ஃப்ளங் இன் ஸ்மைலிங் ஜாய் அண்ட் ஹெல்ட் ஹிம்செல்ஃப் ரைட் பட் ஜஸ்ட் ஹிஸ் ஹார்ஸ் ஷூஸ் ஹார்சஸ் மேன் எ பாய் யூ ஹார்ட்லி குட் சஸ்பெக்ட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த ஹார்ஸில் வந்து ஏறி வந்திருக்கான் ஒரு சோல்ஜர். ஸோ அவன் வந்து எப்படி இருக்கான்னா அண்ட் ஹெல்டு ஹிம்செல்ஃப் எரெக்ட், ஸோ ரொம்ப வந்து அப்படி ஸ்டபர்னாக அவ்வளோ எரெக்டாக வந்து உட்காந்துட்டு வரான் அந்த ஹார்ஸ்லேருந்து பை ஜஸ்ட் ஹிஸ் ஹார்ஸ் மேன் எ பாய். ஸோ அவன் வந்து ரொம்ப பெரிய ஆளும் இல்லை, அவன் வந்து ஒரு சின்ன பையன்தான். ஹார்ஸ் மேன்கிறது என்னென்னா அந்த ஹார்ஸோட நெத்தியில் இருக்க அந்த குட்டி குட்டி முடி, ஸோ அந்த முடியிலேருந்து அப்படியே அவன் ஃபேஸ் வந்து தெரியுது. ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படி தானே தெரியும், ஸோ அந்த முடி ஃபஸ்ட், அதுக்கப்புறம் அவனோட ஃபேஸ், அப்புறம் அவன் வந்து அப்படி எரெக்டாக வந்து இறங்கி நிற்கிறான் யூ ஹார்ட்லி குட் சஸ்பெக்ட். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒன்று புரியுது, ஏன்னா வந்து அவன் வந்து இவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்கான் பட் இருந்தாலும் அவன்கிட்ட சம் ப்ராப்ளம், ஸோ டைட் ஹீ கெப்ட் ஹிஸ் லிப்ஸ் கம்ப்ரஸ், ஸோ அவன் வாயை வந்து அப்படி டைட்டாக மூடியிருக்கான். ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் யோசிக்கலாம், பட் இருந்தாலும் அவன் வந்து ஏதோ அடிபட்டிருக்கான், ஸ்கேர்ஸ் எனி பிளட் கேம் த்ரூ, ஸோ வெளியே வந்து பிளட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாயை வந்து அப்படி அவ்வளோ க்ளோஸாக கம்ப்ரஸ்டாக வந்து மூடியிருக்கான். யூ லுக்டு ட்வைஸ் அர் யூ சா ஹிஸ் பிரெஸ்ட் வாஸ் ஆல் பட் ஷார்ட் இன் டு டூ. ஸோ இப்போ ஒரு தடவை பார்த்துட்டு அவருக்கு வந்து புரியலை, பட் செகண்ட் டைம் வந்து பார்க்க தோணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அவன் நெஞ்சு வந்து பிளவுபட்டிருக்கு, அதாவது ஒரு குண்டு துப்பாக்கியிலேருந்து வந்த ஒரு குண்டுனால அவன் நெஞ்சு வந்து பிளவுபட்டிருக்கு. ஸோ எந்த நிமிஷத்துலேயும் வந்து ரத்தம் வரலாம், ஸோ அதுக்காக தான் வந்து அவன் அவ்வளோ வேகமாக அந்த ஹார்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஓடி வந்திருக்கான். அண்ட் ஆல்சோ அதை வந்து இவருக்கு தெரியக்கூடாதுங்கிறக்காக வாயை வந்து அவ்வளோ டைட்டாக மூடி வச்சிருக்கான். ஸோ இவனோட நாட்டுப்பற்று அந்த தேசப்பற்று வந்து இந்த ஆக்டில் வந்து தெரியுது, ஸோ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸை பாருங்கள், வெல் கிரைட் ஹி எம்பரர் பை காட்ஸ் கிரேஸ் வி ஹவ் காட் யூ ராட்டிஸ்பன் த மார்ஷல்ஸ் இன் த மார்க்கெட் பிளேஸ் அண்ட் யூ வில் பி தேர் அண்ட் ஆன் டு சி யுவர் ஃபிளாக் பேர்ட் ஃபிளாப் ஹிஸ் வேன்ஸ் வேர் ஐ டூ ஹார்ட்ஸ் டிசையர் பர்ச்ட் ஹிம் த சீஃப்ஸ் ஐ ஃபிளாஷ்ட் ஹிஸ் பிளான்ஸ் சோர்ட் அப் அகெயின் லைக் ஃபயர். ஸோ அவ்வளோ கம்பீரமாக வந்து இறங்கின அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா அவ்வளோ சந்தோஷத்தில் வந்து அழுகிறான் பை காட்ஸ் கிரேஸ் எம்பரர் பை காட்ஸ் கிரேஸ், ஸோ கடவுளோட சித்தத்தால் வி ஹவ் காட் யூ ராட்டிஸ்பன், ஸோ நம்ம இந்த ராட்டிஸ்பனை ஜெயிச்சிட்டோம், ஸோ உங்களுக்கு வந்து அந்த ராட்டிஸ்பன் அப்படிங்கிற கண்ட்ரியை வந்து பெற்றுக் கொடுத்துட்டோம் த மார்ஷல்ஸ் இந்த மார்க்கெட் பிளேஸ், ஸோ நம்மளோட மார்ஷல் அந்த மார்க்கெட் பிளேஸில் தான் இருக்காங்க அண்ட் யூ வில் பி தேர் அண்ட் ஆன், ஸோ உங்களை தான் அவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஸோ வேகமாக அங்கே கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். டு சி யுவர் ஃபிளாக் பேர்ட் ஃபிளாப் ஹிஸ் வேன்ஸ், ஸோ அதாவது அந்த அங்கே
போரிட்டு அதை வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதோட அடையாளமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க கண்ட்ரியோட ஃப்ளாக், அதாவது இந்த ஃப்ரெஞ்ச் ஆர்மியோட ஃப்ளாகை கொண்டே அந்த ஆஸ்திரேலியாவில் வந்து நட்டி வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும், அந்த ஃப்ளாக் பறக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பேர்ட்ஸ் வந்து எப்படி பறக்கும்போது அதோட விங்ஸை வந்து ஃப்ளாப் பண்ணிகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி அந்த இவங்களோட கண்ட்ரி ஃப்ளாக் வந்து அங்கே இருக்கான். வேர் ஐ டூ ஹார்ட்ஸ் திஸ் இயர், ஸோ இதை செஞ்ச இந்த செயலை செஞ்சது நான் தான். ஸோ அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ வேகமாக ஓடி வந்தேன். ஸோ தன் உயிரை கூட, உயிர் போகிற நிலமையில கூட தன் உயிரை கையில் பிடிச்சிட்டு அந்த சோல்ஜர் வந்து இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக நெப்போலியன் கிட்ட வந்திருக்கான். த சீஃப்ஸ் ஐ ஃப்ளாஷ்ட். ஸோ இந்த விஷயத்த தெரிஞ்சோடனே சீஃப் யாருன்னா இங்கே நெப்போலியன். ஸோ நெப்போலியன் ஐ அந்த கண்கள் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு. ஸோ அவனோட பிளானெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி அப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சான். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. The chief's eye flashed, but presently softened itself as sheets, a film the mother's egg, mother eagle's eye, when her bruised eaglet breathes. You're wounded, nah, his soldier's pride, touched to the quick, he said, I am killed, sir, and his chief's bright smiling, the boy fell dead. ஸோ த சீஃப்ஸ் ஐ ஃப்ளாஷ். ஸோ இந்த விஷயத்தை வந்து சொன்னோன்னே நெப்போலியன் கண்ணு வந்து அவ்வளோ சந்தோஷம். ஸோ தான் என்னென்னலாம் இனிமேல் சாதிக்கணுங்கிற மாதிரியான நினப்புகள் வந்து அவருக்கு ஓடுது. பட் ப்ரெசன்ட்லி சாஃப்ட் அண்ட் இட் செல்ஃப். ஸோ இருந்தாலும் அவருக்கு ஒரு மூடு மாறுது, அதாவது ஆஷ் ஷீட்ஸ். ஸோ அந்த சோல்ஜரை பற்றி ஒரு நினப்பு வந்து அவருக்கு வருது. ஸோ இந்த சோல்ஜர் வந்து இவ்வளோ சந்தோஷமாக வந்து தன் உயிர் போகிற நிலமையிலேயே இந்த விஷயத்தை சொல்கிறான். ஸோ இது வந்து இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, எ ஃபிலிம் த மதர் ஈகிள்ஸ் ஐ வென் ஹர் ப்ரூஷ்ட் ஈக்லெட் பிரீத்ஸ். ஸோ ஈக்லெட் அப்படிங்கிறது ஈகிளோட குட்டி. ஸோ அந்த குட்டி வந்து தன் உயிர் போல நிலமையில கடைசி மூச்சு விடும்போது அந்த சீன் வந்து அந்த அம்மா ஈகிளுக்கு எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி இவன் சாக போகிறது நெப்போலியனுக்கு இருக்கான். ஸோ அதை வந்து ஒரு சின்ன கம்பேரிசனோட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அம்மா ஈகிளோட ஃபீலிங், அந்த பிக்சர் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவன் சாக போகிறானே அப்படிங்கிறத நினச்சி வந்து நெப்போலியனுக்கு இருக்குமா. ஸோ வென் ஹர் ப்ரூஷ்ட் ஈக்லெட் பிரீத்ஸ் யூ ஆர் வூண்டட். ஸோ இப்போ வந்து சோல்ஜர் கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீ அடிபட்டிருக்க. அப்போ வந்து அந்த சோல்ஜர் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப பெருமையாக சொல்கிறான், இல்லை இல்லை நான் வந்து ஆக்சுவலாக செத்துட்டேன், ஐ எம் கில்டு சார். ஸோ என் உயிர் வந்து அங்கேயே போயிடுச்சு, இருந்தாலும் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் அவ்வளோ வேகமாக வந்து நான் ஓடி வந்தேன். ஹிஸ் சோல்ஜர்ஸ் ப்ரைட் டச் டு த குவிக், ஹி செட் ஐ எம் கில்டு சார் அண்ட் ஹிஸ் சீஃப்ஸ் பிசைட். ஸோ அவர் கிட்டேயே, ஸோ இதை சொல்லிட்டே சிரிச்சுட்டே அவன் என்ன பண்ணுறான், அவரோட சீஃப் அதாவது அந்த நெப்போலியன் கிட்டேயே விழுந்து அப்படியே செத்துறான். ஸோ இந்த போயம்லேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த சோல்ஜர் வந்து எவ்வளோ பேட்ரியாட்டிக்காக அவனோட ஆர்மிக்கும் அவன் கண்ட்ரிக்கும் இருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த போயம் வந்து இவ்வளோ தான். ஸோ இதில் உள்ள க்ளோசரிஸ், ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ரைமிங் ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னா, ஏபிஏபின்னு இருக்குது. ஸோ எல்லா ஸ்டான்ஸாக்குமே வந்து இது பொருந்தும். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் இப்போது இல்லை, தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா, லெட் ஒன்ஸ் மை ஆர்மி லீடர் லேன்ஸ். ஸோ அதில் வந்து எல் லெட் லீடர் லேன்ஸ். ஸோ எல், ஸோ இதெல்லாம் வந்து அலிட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி அலிட்ரேஷன்ஸ் வந்து இந்த போயமில் நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, என்னதுன்னா, யூ நோ வி ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ராம்டு ராட்டிஸ்பன். ஸோ இதில் வி ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்ச் ஆர்மி மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் நாட்டையே குறிக்குது. ஸோ இதில் வர ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து என்னென்னா, சினெக்டோட் அப்படிங்கிற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த சினெக்டோட் வந்து தமிழில் வந்து ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வேர்டை வச்சே அந்த ஹோல் கண்ட்ரிவே வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதில் வர ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து சினெக்டோட். ஓகே, ஸோ ரைமிங் ஸ்கீம் பார்த்தோம், ஏபிஏபி. ஸோ இந்த போயம் வந்து அவ்வளோதான். இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.